சீர்காழியில் நினைத்ததை நிறைவேற்றும் அபூர்வ பிரம்மக்கமலம் பூ பூத்து குலுங்கியது. மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி கடைவீதியில் அமைந்துள்ள தனியார் பள்ளி நிர்வாக அலுவலரான தங்கவேல் என்பவர் அதிசய பிரம்மக்கமலம் செடியை வளர்த்து வந்துள்ளார். கடந்த சில தினங்களுக்கு முன்பு அந்த செடியில் இரண்டு மொட்டுகள் உருவாகியிருந்தது. 7 ஆண்டுகளுக்கு பிறகு மொட்டு உருவாக்கியதை அடுத்து கூடுதல் கவனத்துடன் தங்கவேல் செடியை பராமரித்து வந்துள்ளார். இளவெனில் காலத்தில் மட்டுமே பூக்கும் இந்த பூ நள்ளிரவில் பூத்து அதிகாலைக்குள் உதிர்ந்து போகும். அத்துடன் இந்த பூவின் வாசம் அப்பகுதி முழுவதும் தெய்வீக நறுமணம் வீசும். பிரம்மாவிற்கு உகந்த பூவான பிரம்ம கமலம் மலரும் போது நாம் என்ன நினைத்து வேண்டினாலும் அது கிடைக்கும் என்பது நம்பிக்கை. இவ்வளவு சிறப்பு வாய்ந்த செடியில் இருந்த முட்டுகள் நள்ளிரவில் மெல்ல மலர தொடங்கியது. இதுகுறித்து தகவல் அறிந்த பெற்றோர்கள், மாணவ மாணவிகள் மற்றும் பள்ளி ஆசிரியர்கள் ஆர்வத்துடன் பார்த்து செல்போனில் புகைப்படம் எடுத்து மகிழ்ந்து வணங்கி சென்றனர். 3 மணி நேரத்திற்கு பின் பிரம்மக்கமல மலர் சிறிது சிறிதாக தனது இதழ்களை சுருக்கி பின்னர் உதிர்ந்தது.